ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டெலிவரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், பிகாஸ் என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மாவே வந்துட்டு எனக்கு லேபர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பாப்பா பிறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆனதுக்கு நான் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டீங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். 7 மந்த்லேருந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலிவரி ஸ்டோரி வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு 7 மந்த்தில் தான் பேபி ஷவர் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 7 மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு பேபி ஷவர் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 6வது மாதம் முடியும் இல்லையா, அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைல்டாக வந்து ஒரு பெயின் வந்தது. அது வந்துட்டு என்ன பெயின் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்சுரேஷன் டைமில் வரும் இல்லையா, அதே போல் ஒரு பெயின் தான், பட் மைல்டாக ஒரு பெயின் வந்துட்டு பேக்கில் வந்து ஹிப் சைடில் வந்து வரும். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்துட்டு அப்பையிலேருந்தே சோம்பு கஷாயம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோம்பு கஷாயம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 3 மணி போல் நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கும்போது உளத்தண்ணி இருக்கு இல்லையா, அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த உளத்தண்ணி வந்துட்டு டெய்லியும் எடுத்துகிட்டு அதில் வந்து வெண்ணெய் போட்டு குடிப்பேன். இது வந்து நான் டெய்லியும் ரொட்டீனாக என்னோடய லைஃப்பில் வந்து பண்ணது. 7 மந்த்லேருந்தே நான் வந்து கஷாயம்லாம் குடித்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை, சுத்தமாக வந்துட்டு ப்ரெக்னன்சி பெல்லி வந்து வரவே இல்லை. நார்மலாக எப்படி இருப்போம் அது போல தான் இருந்தது. இந்த இமேஜில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மந்த்து, பட் சுத்தமாக வந்து இதில் வயிறே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ 8 மந்த்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வயிறு வந்து தெரியல. 8 மாதம் பாதி ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெல்லி வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, குழந்தை இருக்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது வயிறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் உடம்பு வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பெயினும் இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு டெய்லியும் 8 மந்த்லேருந்தே நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு சுடுதண்ணி போடுவாங்க. அது வந்து வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பட் எனக்கு வந்து நல்லா சுட சுட தான் ஊற்றி விட்டாங்க. பிகாஸ் எங்கள் அம்மச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் சூடாக தான் தண்ணி ஊற்றுவோம், நல்லா பொறுக்கிற அளவுக்கு ஊற்றினா தான் நல்லா தூக்கம் வரும், உடம்பு வலி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் சுடுதண்ணி வந்து ஊற்றுனாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தூங்க போகும்போது நல்ல தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு என்னால் பொறுக்கக்கூடிய அளவில் வந்துட்டு பேக் சைடில் இடுப்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு அம்மா வந்து ஊற்றி விடுவாங்க. அதை வந்து யாராவது ஒருத்தவங்க பின்னாடி இருந்து ஊற்றணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊற்றும்போது வந்து நல்லா நீவி விடணும், இப்படி இடுப்பு வந்து இந்த மாதிரி இப்படி நீவி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி வந்து நல்லா இறக்கம் கொடுப்பாங்க. செஃபாலிக் பொசிஷனுக்கு பேபி சேஞ்ச் ஆகிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இடுப்பு எலும்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தளர்வு கொடுக்கும், அதனால் அந்த மாதிரி வந்துட்டு நீவி விடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா வயிற்று சைடெல்லாம் நல்லா நீவி விடுவேன். இப்போ பேபி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சூடால் அங்கிட்டு இங்கிட்டு வந்து முண்டிகிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு நம்ம இந்த சைடில் ஊற்றினோன்னா இந்த சைடில் வந்துடுவாங்க, இந்த சைடில் ஊற்றினோன்னா இங்கிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து இடுப்பில் ஊற்றும்போது பேபி வந்து சென்டருக்கு வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயிறோட நடுவு பகுதியில் குழந்தையோட மூமெண்ட்ஸ் நல்லா தெரியும். ஸோ குழந்தை வந்து செஃபாலிக் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு வந்துட்டு நமக்கு வந்து அடி வயிற்றில் சென்டரில் ப்ரெஸ் ஆகிறது நல்லா வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால் சுடுதண்ணி வந்து கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ வந்து சுடுதண்ணி வந்து ரொம்ப நல்லது. வந்து சுடுதண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா பெல்விக் போன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா இலக்கம் கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது அந்த இடுப்பு எலும்பு வந்து நல்லா விலகி கொடுக்கும், அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த விளக்கெண்ணை வந்துட்டு வயிற்றில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இடுப்புலலாம் தேய்ச்சிட்டு குளித்தோன்னு, அதை பற்றி எனக்கு தெரியல, பட் நான் வந்து அதெல்லாம் எதுவும் செய்யலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நல்லா வந்து நடப்பேன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டே இருப்பார். குழந்தை வந்து நான் கன்சீவ் ஆனதுலேருந்தே வாக்கிங் கூப்பிட்டு போவார், பிகாஸ் அவருக்கு வாக்கிங் பிடிக்கும்.
அதனால அப்படியே விளையாட்டா போலான்னு பார்த்தா ரொம்ப கிலோமீட்டர்ஸ் நடப்பேன். அது மாதிரிலாம் நீங்க செய்ய வேணாம், உங்க உடம்புக்கு செட் ஆகிறத மட்டும் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் 3 மாசம் நாம ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் நடக்கலாம். ஆனா நான் இந்தியா வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நல்லா வந்து வாக்கிங் போவேன். டெய்லியும் நாங்க நல்ல கிலோமீட்டர்ஸ் வந்து நடப்போம், அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன். நடக்கிறதுனா பிரிஸ்க் வாக்கிங் எல்லாம் கிடையாது, என்னால எந்த அளவுக்கு முடியுமோ ரொம்ப ஸ்லோ மோஷன்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டே அந்த மாதிரிதான் நடக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால அந்த அளவுக்கு போக முடியல வாக்கிங். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாக் பண்ணி போவேன். 2 வீலர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம மோஸ்ட்லி வந்து நல்லா வாக் பண்ணுவேன். சோ வாக்கிங் வந்து கண்டிப்பா மஸ்ட்டுங்க. வாக் பண்ணாலே போதும், உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பா நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குழந்தைகிட்ட வந்து நிறைய பேசணும். டெய்லி வந்து குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கணும். காலையில எந்திரிக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறதுன்னு எல்லா விஷயத்தையுமே பேபி கூட ஷேர் பண்ணணும். லைஃப்ல நடக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸ், நமக்கு புதுசா ஏற்படுற அனுபவங்கள், ஸ்கேன் போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், செக்அப்க்கு போறோம், இன்னைக்கு பாப்பாவை பார்க்க போறோம் ஸ்கேன்லன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா பேபி ரொம்ப ஆக்டிவா இன்டெலிஜென்டான பேபியா வரும். அதே போல பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி கண்டிப்பா நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா பேபிகிட்ட வந்து பேசிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கண முட்டை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், விளக்கண முட்டை வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். அது வந்து நல்ல எஃபெக்ட்டுங்க. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எப்பவுமே புளிக்குழம்பு செய்யும் போது பாத்தீங்கன்னா விளக்கண ஊத்தி தான் தாளிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, அது நல்லது. எனக்கு செட் ஆச்சு, சோ நான் சாப்பிட்டேன். உங்க உடம்புக்கு செட் ஆகும்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளக்கண முட்டையும் என் லேபருக்கு, அதாவது என்னோட இடிடிக்கு 10 டேஸ் முன்னாடி இருந்து நான் சாப்பிட்டேன். என் இடிடிக்கு 5 டேஸ் முன்னாடி எனக்கு பேபி பிறந்துச்சு. என்னோட டெலிவரியில நான் 3 டைம்ஸ் வந்து விளக்கண முட்டை சாப்பிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைய குடிங்க. தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும், பேபிக்கு வந்து வாட்டர் வந்து குறையாது. நான் அவ்வளோ தண்ணி குடிச்சியே நான் லாஸ்டா ஒரு நாள் குடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா, பட் அப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு லிக்விட் வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஸோ லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர வீக்ஸ் வந்து போக போக தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காவே குறையும். ஸோ நீங்க வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி சத்து உள்ள காயெல்லாம் சாப்பிடுங்க. நானும் அதே மாதிரிதான் முள்ளங்கி, சுரக்காய் அது மாதிரிலாம் சாப்பிடுவேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், கீரை வந்து டெய்லியுமே சாப்பிடுவேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கீரை எடுத்துட்டு வருவாங்க, அதனால கீரை வந்து நான் டெய்லியுமே சாப்பிடுவேன். சிறுகீரை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுகீரை, முளைக்கீரை அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கீரைங்க எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகள் வந்து நிறையா சாப்பிடுங்க, நான் காய்கறிகள் சாப்பிடுவேன். ப்ரோட்டீன் உள்ள பொருட்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க, ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், இல்லைனா முட்டை பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெயை வந்துட்டு டெலிவரி நெருங்குற டைம் ஒரு மாசம் முன்னாடி அந்த மாதிரி வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்து மிதமான சூட்ல சூடு பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம வாகினல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா லேசா வந்துட்டு அப்ளை பண்ணி லைட்டா மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப ஹீட்டா ஆயில் இருக்க கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி போட்டுருப்போம் இல்லையா, அதை ஊத்தி குளிச்சிடலாம். குளிக்கும் போது அதே மாதிரி வந்துட்டு நீங்க உடம்பு ஃபுல்லாவே வந்துட்டு அந்த வாட்டர் வந்து ஊத்தி மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி குளிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெர்ஜினாலாம் வந்துட்டு பேபிக்கு வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகும், வந்துட்டு டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நேரம் புஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காது, ஈஸியா பேபி வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி என்னோட டெலிவரி ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், ஸோ அதனால தானோ என்னமோ எனக்கு அந்த மாதிரி டெலிவரி ஆச்சு. ஸோ வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் வந்துட்டு என்னோட டெலிவரியில ஃபாலோ பண்ணேன். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் இதை பார்ட் 2 வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.